Oh, wow. இவ்வளவு அம்மா கொண்டு போக போறீங்க? ஆமா ஊரே இல்ல. இப்பலாம் இந்த ஊருக்கு போறாங்கல்ல லே லடக்குக்கு, இந்த மாதிரிலாம் விரிச்சு போட்டு சாமா சேட்டை காட்டுறதுலாம் ஒரு மரபு ஆயிடுச்சு. வா நம்மளும் பண்ணிடுவோம். இப்பனா ஒன்னா சொல்ல போறீங்களா என்ன ஏதுக்கு என்று? கேக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சொல்லுங்க. சிக்கிட்டவா இது இருக்குல்ல, இது வந்து கம் பூட்ஸு, வாட்டர் கிராசிங் அப்போ யூஸ் பண்ணுறது. இது என்னோட நார்மல் ரைடிங் பூட்ஸு. இது டேங்க் பேக்கு, டேங்க் பேக்கில் எலக்ட்ரானிக் சாமான் செட்டெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது கோப்ரோ 9. சகா குத்து விட்டார் ட்ரிப்புக்காக, நம்ம ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்ட்ஸ் டைப் தான் அவர். இது என்னோட ஹீரோ கோப்ரோ 7. அப்புறம் இது வந்து பசிச்சா சாப்பிட்றதுக்கு ஸ்னிக்கர் பார்ஸு. இதுவும் வந்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர்ஸ் கொடுத்தாங்க. இது இது விக்னேஷ் கொடுத்தான், ஓஆர்எஸ் ஸ்னிக்கர்ஸ் வந்து கொடுத்தாரு. இது இல்லாமல் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை பசிச்சதுனா சாப்பிட எதுவும் இல்லைன்னா அது ஒருத்தர் கொடுத்தாரு. சரவணன், கணேசன் சரவணன் கொடுத்தாரு. அப்புறம் இது ட்ரோனு உனக்கு தெரியும், ஆனால் உனக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேன், இதை மட்டும் நீ கேட்கக்கூடாது. இதுதான் ட்ரோனா? ஆமாம், பாக்ஸை பார்த்துட்டேன். அப்புறம் இது 128GB அல்ட்ரா டிஸ்க்கு, ஏன்னா எனக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சரியான காண்டான வேலை. இது நீ வாங்கி கொடுத்தது, தேங்க்யூ வெரி மச். திருப்பி கேட்காத கொடுக்க மாட்டேன். அப்புறம் இது 2TB ஹார்ட் டிஸ்க், இதை நீ வாங்கி கொடுத்தது தான், ஆனால் திருப்பி கேட்கக்கூடாது, கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டேன். அப்புறம் இது என்னோட காண்டினென்டல் க்ளவுஸு. சூப்பர் சூப்பர். அப்புறம் இது என்னோட வின்டர் க்ளவுஸு. இது வந்து எனக்கு ஞாபகம் மறதி ப்ராப்ளம் இருக்குல்ல, ஒருவேளை நான் என் க்ளவுஸை விட்டுட்டு வெறும் கையில் ஓட்டிட்டு க்ளவுஸ் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்னு என் பழைய க்ளவுஸே எடுத்துன்னு போகிறேன். அதுக்கப்புறமா வந்து இது செயின் ஸ்ப்ரே, செயின் கிளீன் கிளீனர் லூபு. இது வந்து ஹெல்மெட்டில் அடிக்கிறது. இது எல்லாமே ஒரு மாசத்தோட ஸ்டாக்கா? ஆ, ஒரு மாசத்தோட ஸ்டாக்கு. ஸோ இது வந்து கிஃப்டா வந்தது, இது நான் வாங்கினேன், இது விக்னேஷன் ஒருத்தர் கொடுத்தாரு. இது வந்து டிஸ்க் லாக்கு. ஓகே, இது எதுக்குன்னா வந்து டிஸ்க்ல போட்டா கயாமையா கயாமையான்னு கத்தேன், எவ்வளவு தொட்டான வண்டிய. பயங்கரமான மேட்ரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இப்போ வந்து கவலைப்படாதீங்க மக்களே, உண்மையில் நிஜமாக ஒர்க் ஆகும். ஆ, இப்போ ஒர்க் ஆகுது. சொல்லல பலபன் கத்தோம், வண்டி ஆனால் தொட்டா நம்ம ஏற்றி விட்டுறோம். அப்புறம் இது வந்து என் நெருங்கிய நண்பர், இன்னும் நான் அவரை பார்த்ததே இல்லை ஒரு வாட்டி கூட, என் லைஃப்பில் எனக்காக இதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு, ரொம்ப நல்ல மனிதர், நிறைய பேசுவோம். ஸோ இது வந்து விண்டர் கீர் இதெல்லாம். அதுக்கப்புறம் இது அதுக்குள்ள போற தர்மல் என்ன குளிராம இருக்கும். இது வந்து விதை பந்துகள், இதுவும் நீ தான் வாங்கி கொடுத்த. இது எதுக்குன்னா நம்ம போற இடத்துல இருந்து எதையும் எத்துன்னு வர தேவையில்லை, நம்ம எதாவது குத்துட்டு வரணும், அதனால போற ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மரத்தை நட்டு வந்துடும். விதையை வித, சூப்பர் அந்த ஐடியா. இது வந்து ஆக்சுவலி சிவான்னு ஒரு ஃப்ரெண்ட் ஸ்கிரைபர் சொன்னாரு, இது நீங்க பண்ணணும். நான் உண்மையிலே நான் ஒன்றும் அவ்வளவு நல்லாவே இல்லை மரம் நடுற அளவுக்கு, ஓரளவு நடுவேன்னு வச்சுக்கோங்க, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மரம் நடுற அளவுக்கு நான் நல்லா வந்தேன். ஆனால் சிவா சொன்னதுக்கோசம் நடுறேன். ஏன்னா சிவா நீ தான் அடம் பண்ணி கேட்ட, இதை பண்ணியா ஒன்றுன்னு பண்ணிட்டோம். ஒரு ஒரு நாளைக்கு உன் பேரை சொல்லியே வச்சிடுறேன். இது பஞ்சு கார்டு, இது எதுக்குன்னா எல்லாத்தையும் போட்டு இருக்க கட்டுறதுக்கு. இது ஸ்டார் டியூப் பேக் டயரு, பஞ்சர்லாம் ஒட்டின்னு இருக்க முடியாது, டியூப் பஞ்சர் ஆச்சுன்னா வச்சுக்கோயேன், கைட்டி கடைச்சிட்டு புதுசு போட்டுக்கணும். இப்போ டயர் அடிக்கணும்னா டயர் ப்ரெஷருக்கலாம் ஏதாவது இருக்கா? ஆ, அதுக்கு வந்து கார்த்தி ஏதோ ஒரு ஐடியா எடுத்துன்னு வராப்புல, பார்த்துக்கலாம். அப்புறம் இது வந்து எனக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்குல்ல, ஒஸ்ட் டச்னா, இது என்னோட மெட்கிட்டு. இதில் பாதாம் பிசுமியும் கொஞ்சம், இது வந்து ஆக்சுவலி வந்து ஹெல்த்துக்காக விக்னேஷ் கொடுத்து விட்டான், இது ஃபுல்லாக வந்து அவன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணான். இது என்னோடய பாக்ஸர்ஸு, இன்னர்ஸு, அத்லெட்டிக் சப்போர்ட்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய ரைடிங் பேண்ட்டுக்கு, அப்படியே ரைடிங் பேண்ட் போட விருப்பம் இல்லை, ஸோ நான் டைட்ஸ் போட்டுட்டு தான் போடுவேன். ஸோ இது ஒரு அத்லெட்டிக் வேர். சூடாக இருக்காது இது? ஐ ஹோப் ஸோ, இட் டசன்ட், லெட்ஸ் சீ. ஓகே, இது வந்து என்னோட சாக்ஸ், டைட் பசங்க. இது வந்து கிரவுண்ட் ஷீட்டு, டென்ட்டு போடணுன்னா இல்லை டேரா போடணுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இவர் தான் ஆர்மியிலேருந்து குத்து விட்டார் நம்ம நண்பர். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்மி இஷ்யூ டிஷர்ட்டு. இது வந்து பனியன்ஸு, டிஷர்ட்ஸு, கொஞ்சம் ஜீன்ஸு,
ஒரு வேலை அதை போட்டானா. அப்புறம் வந்து இந்த பக்கம் காட்டு, இது வந்து ஐட்டம்ஸ் இருக்கு. இன்ஸ்டா 360, அது என்னது? அது 360 டிகிரி எடுக்குமா? அது என்னன்னு எனக்கு தெரியாது, நான் ட்ரை பண்ணது இல்லை, ட்ரை பண்ண போறேன். ஓ 360 கேமரா அந்த. ஆமா ஆமா ஆமா, இந்த ஆமா டூட் குக் வித் டூடுன்னு சொல்லிட்டு ராம்குமார் நம்ம ஃப்ரெண்ட் அவரு, அவர் தான் கொடுத்துட்டாரு. எட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு, யூஸ் பண்ணி பார்ப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட ஸ்பேர் பேட்டரிஸு, இது போயா மைக்கு, இதுதான் வந்து கீ செயின்ஸ். இவ்வளோ கீ செயின்ஸ் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைபர்ஸ் கிட்டேருந்து. ஓ நைஸ். ஸோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கீ செயின், அவங்க எல்லா பேரும் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கிச்சன், ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு கிச்சன் வரும், 60 கிச்சன் வச்சிருக்கேன். வேற லெவலில் இது சூப்பர். இது பக்கெட் வரும், இது இந்தியன் ஃப்ளாக் சிக்கு, இன்னைக்கு தான் வந்து கொடுத்துருப்போம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைவர். அப்புறம் இது வந்து கிம்பல், 2-axis கிம்பல். அப்புறம் வா முக்கியமான மேட்டர் காட்டுறேன், இதுதான் ரைடிங் ஜாக்கெட்டு. இது பாலக்லாவா? போடுறதுக்கு முன்னாடி போடுறது. ஓ ஓகே. இது வந்து ஹைட்ரேஷன் பேக், இது ஆண்டனி வாங்கி கொடுத்தாப்ல. நான் வந்து டாய்லெட் ட்ரீஸ் இருக்குது, அதெல்லாம் நான் இதில் வைக்கலை, ரொம்ப ட்ரிவியலாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வைக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் தூக்கினேன் நான் இமயமலைக்கு போயிட்டு வர போகிறேன். அப்படியே இருங்க. எப்படி எப்படி இருக்குது ஃபுல்லாக இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கேட்கணும் எப்படி இருக்குன்ட்டு. யார் அவங்க கமெண்ட்ஸில் ஏதாவது போடுவாங்க எப்படி இருக்குன்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அவங்களா மாதிரி பாதி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. ஓ இதுல பாதி தான் ரிட்டர்ன் ஆகுமா? இல்ல இல்ல, ஏன் அப்படிலாம் சொல்ற? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடணும், எல்லாம் எக்ஸ்பென்சிவான ஐட்டம் வேற. எப்படி இது பாக்க? வெரி நைஸ், வெரி நைஸ். சோ எவ்வளவு பேர் போறீங்க? நானு, கார்த்தி, பர்னி, அப்புறம் விக்னேஷ்ல ஒரு நண்பர். சோ இங்க இருக்க டிஸ்ப்ளே எல்லாமே ஒரு ஒரு ஆளுக்கு. ஆமா. அவங்களும் இந்த மாதிரி சரி. ஸோ நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபைனலாக உங்களோட ஃபீல்ஸ் எப்படி இருக்குது? ஆயினும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு யாராவது போனோன்னா நீங்கள் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அந்த வைப்ஸ் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பீங்களா ப்ரிப்பரேஷனுக்கு? அப்படிலாம் இல்லை, ப்ரிப்பரேஷனே இல்லாமல் போகிறது தான் எக்ஸைட்டிங்கு. ஆனால் நான் ஓவர் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு தோணுது, அதுவே எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே சூப்பரா இருக்கு. பாப்போம் போதே.